நாட்டின் முன்னேற்றம் மற்றும் நவீனமயமாக்கலில் பழங்குடியினர் மற்றும் வனவாசிகளின் பங்களிப்பை உறுதி செய்வதுடன் அவர்களது பண்பாட்டு பாரம்பரியத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா மாவட்டத்தில் உள்ள சக்கியில் உள்ள வனவாசி சமாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர் இத்தகையோரை அடையாளப்படுத்தும் அனைத்து அம்சங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார் பழங்குடியினர் மற்றும் வனவாசிகளின் மேம்பாடு இல்லாமல் நாட்டின் மேம்பாடு முற்று பெறாது என்றும் அவர் வலியுறுத்தினார் நாட்டின் ஆன்மா பகுதிகளிலும் வனப்பகுதிகளிலும் தான் வாழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர் இந்தியாவின் வேர்கள் பற்றி அறிய விரும்புபவர்கள் சோன்பத்ரா போன்ற இடங்களுக்கு சென்று பார்க்க வேண்டும் என்று கூறினார் நாடெங்கும் பழங்குடி மற்றும் வனவாசி இளைஞர்கள் தங்களது கடுமையான உழைப்பு மற்றும் திறன்களால் நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருகிறார்கள் என்றும் விளையாட்டு கலை தொழில்நுட்பம் ஆகிய பல்வேறு துறைகளில் அவர்களது பங்களிப்பு போற்றத்தக்கதாக உள்ளது என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் இந்த மக்களின் குழந்தைகள் முன்னேறும் வகையில் அவர்களை ஊக்கப்படுத்தி பயிற்சி அளித்து ஆசிரியர்களை பாராட்டுவதாக தெரிவித்த அவர் கடந்த இருபது ஆண்டுகளாக பழங்குடியின இளைஞர்களுக்கு தீவிர உதவி பணிகளில் ஈடுபட்டு வரும் சேவாகஞ்ச் ஆசிரமத்திற்கும் பாராட்டுக்களை தாக்கினார் இந்த ஆசிரமத்தின் கல்வி உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு தமது நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் நிதியம் பயன்படுத்தப்பட்டது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார் இதைவிட சிறப்பான பயன்பாடு அந்த நிதியத்திற்கு இருக்க வாய்ப்பில்லை என்பதால் இந்த நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நாட்டின் வனவளத்தையும் வனவாசிகளின் பண்பாட்டையும் பாதுகாக்க தொடர்ந்து பாடுபட்டு உயிர்த்தியாகம் செய்த பிர்சா முண்டாவை இன்றைய தினம் நினைவுகூர்வதாகவும் அவரது வாழ்க்கை பழங்குடியினர் மற்றும் வனவாசி சமுதாயத்தினருக்கு மட்டுமின்றி நாடு முழுமைக்கும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்றும் கூறினார் हमारे देश का विकास को हम सम्पूर्ण विकास नहीं कह सकते और इसलिए बहुत जरूरी है कि इनका विकास क्योंकि इनके विकास के आधार पर ही सही मायने में जो नगरीय विकास है उसका अस्तित्व जुड़ा हुआ है இந்த இடத்திற்கான தமது பயணம் நாட்டின் மிக தொன்மையான பண்பாட்டு பாரம்பரியம் வனவாசிகளின் கைகளில் பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது என்ற நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளது என்றும் கூறினார் நிகழ்ச்சியில் சேவாகஞ்ச் ஆசிரம புதிய கட்டிடத்தையும் அவர் திறந்து வைத்தார் நாளை தைனிக் ஜாகிரன் நாளிதழ் ஏற்பாடு செய்துள்ள இந்தியாவின் சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சாரம் கங்கை நிதி தொடர்பான பிரச்சனைகள் குறித்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார்